ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஆர் கிஷோர் குமார் ஃப்ரம் தமிழ்நாடு. உங்கள் மூஞ்சி நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, மூஞ்சி தான் இதுக்கு அழகு. அதுக்கே டாகுக்கு வந்து ஆளை ஜட்ஜ் பண்ணிடுது. டாகுக்கிட்ட மட்டும் எப்போ அப்ரோச் பண்ணும்போது பயத்தை காட்டணும். ஸோ நம்மளோட ஃப்ரீக்குவன்சி அதோட அதிகமாக இருக்கணும். அழகான கம்பெனிக்கு 40% தான் இருக்கு. வீடியோட லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு இருக்கு. எல்லா வீடியோவுமே அது எதுக்காக வந்து லாஸ்ட்ல வச்சிருக்கேன் நல்லா தெரியுதா? உங்கள் மூஞ்சி நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, மூஞ்சி தான் இதுக்கு அழகு. டயட் என்ன கொடுக்குறீங்க? வாழை எப்படி இருக்குங்க? ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்கா? காது எப்படி இருக்கு? வேக்சின் முடியிற வரைக்கும் வெளியே எடுக்கிறது. சிறப்பு எழுதி அதையும் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம ஊருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்சு புல்டாக. ரொம்ப பாப்புலேஷனே கம்மி தான். அதிகமாக காது அழகாக காது தான் செம்மறியாட்டு குட்டி மாதிரியே இருக்கு. தெரியுதா வாழ் எப்படி இருக்குங்க? அழகா மாண்ட சாட்டுக்குட்டி மாண்ட மாதிரியே இருக்கு. கல்லு மண்ணு நீங்க விட பார்த்துருக்கீங்க. கடிக்குதா? கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். மீன் பின்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ராக்சர் ஆகுது. ஸோ இதெல்லாம் சரியாயிடுச்சு, ஸ்லோவாக வளருது, தெரியுதா உங்களுக்கு? அரிப்பு இல்லை, இல்லை இச்சிங் எல்லாம் இல்லை. சாய் என்ன கேமரா விட வர ரெண்டு தடவை இருந்துச்சுன்னா இது டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும். ஆமா, இது வந்து ஓனர் தப்பு அப்படி தான் இருந்துச்சு. நீங்க தான ஓனர் வா. இந்த அம்மா தான் பேசி. இல்ல இல்ல, நீ போ. சரி சரி. நீ நீ. நீ நீ. பேஜ் என்ன 4 மாசம் இருக்குமா? 4-5 மாசம் ஆயிச்சு. 3 மாசம் ஆயிச்சு.
ரெண்டு இன்ஜெக்ஷன் பண்ணிருக்கீங்க. என்ன ரேபிஸ் போடலன்னு நினைக்கிறேன். சிக்கன் கொஞ்சம் கொடுங்க. சிக்கன் கொடுத்தா தான் ஸ்ட்ரென்த் வரும். காலில் ரொம்ப வீக்காக இருக்கு. இது ஏற்கனவே வீக்காக ரெண்டு பீஸ் அது மாதிரி கொடுத்து பழக்கப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு ரெண்டாக கொடுங்க. ரெண்டு பீஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு ரெண்டு பீஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு பீஸ் ஆக்கி ஒரு மூணு நாளைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தணும். எடுத்தோடனே நிறைய சிக்கன் கொடுத்தீங்கன்னா வாமிட் லூஸ் மோஷன் பண்ணேன். எந்த ஃபுட்டையுமே எடுத்தோடையுமே கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் கையாசை அவ்வளவு ரொம்ப மோசமா இருந்துச்சு. எயிட் வந்துருச்சு. இப்போ வேற இன்ஸ்டா ஆர் ஒன் ஏதோ விட்டுருக்காங்க போல. 360 அது வேற நான் வேஸ்ட் பண்ணேன். வேஸ்ட்டா? நான் அந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். அதெல்லாம் சொல்கிறேன். ஓ பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கு அப்படின்னு அப்படியே தெரிஞ்சு பேக்கர்ஸ் பண்ணியால் கடிச்சே பார்த்தது இல்லை. உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கடிச்சு பாருங்க. நம்ம கார் சார்மான்னு போட்டு வச்சுட்டாங்கல்ல. அது ஓனர் மாறினதுனால அப்படி ஆயிடுச்சு. இனிமேல் கடிக்க சொல்லுங்க. அதான் கடிக்க அவ்வளோதான். அன்னைக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. என்ன மிரட்டாமல் விட்டேன். ஏய் இனிமேட்டே வராது. இதே சும்மா அப்படியே இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அனுப்ப காப்பாற்ற முடியுது. இது உள்ள வருமா கூட தெரியல. நீங்க அதற்கு உள்ள வருமா கூட தெரியல. இப்படியே ஓடிட்டு போல கடைசியா பார்த்தோம். காக்கர் ஸ்பானியல்னா ஸ்பானியல்ஸ்னா என்ன பண்ணோம்னா பேர்ட்ஸ் எல்லாம் பதுங்கி இருக்குல்ல காட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் போட்டு உள்ள பூந்து களைச்சு விடுது. களைச்சு விடுறது சொல்லுவோம். போட்டு எல்லாத்தையும் பட படம்னு அடிச்சோடனே வெளியே பறந்து வந்து காக்கர் ஸ்பானியலோட வேலை அதுதான். ஸ்பானியல்ஸ்னா அதான் மீனிங். கடிச்சாவும் எனக்கு அதில் கறி நான் சொன்ன ட்ரிக் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அன்னைக்கு வரையிலேயே பார்த்தீங்கன்னா வாய் கட்டும் போதே ஒவ்வொன்றும் உங்களுக்கு கடிஞ்சிச்சு. வாட்டு ஒரு வாத்தில் இருப்பார். சாப்பாடு டைமில் கத்துவார். அவ்வளோதான். உடம்பு உடம்பு புழு வச்சு போச்சு. இந்த காது தானே வச்சு முடி வச்சிருந்தாங்க. தெரியுதா? இதெல்லாம் ஃபுல்லாக இல்லை. அதை ஷூட் பண்ணேன். ஏன்னா அதை பார்க்குறது நமக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏகப்பட்ட புழு சம் இருக்கட்டும் இருக்கட்டும் என்கிட்ட விட்டால் கூட இனிமேல் இருந்துடும் அவங்கள. அவ்வளோதான் ஃபுல் சரண்டர். இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. பார்த்ததே இல்லை. அதுக்கே டாகுக்கு வந்து ஆளை ஜட்ஜ் பண்ணிடுது. டாகுக்கிட்ட மட்டும் எப்போ அப்ரோச் பண்ணும்போது பயத்தை காட்டக்கூடும். ஸோ நம்மளோட ஃப்ரீக்குவென்சி அதோட அதிகமாக இருக்கணும். அது கோவப்படுதுன்னா நம்ம அதோட கோவப்படணும். அது ரொம்ப ஸ்டப்பானாக இருக்குன்னா அதோட நம்ம ஸ்டப்பானாக இருந்தோம்னு அடங்கிடும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ராட்டுலர் அதுங்கிறதான் கஷ்டம்.
இந்த வாய்ஸ்ல தான் கண்ட்ரோல் பண்ணணும், இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். ஹார்ட்ல இருந்தாலும் அழகுது கொஞ்சம் கஷ்டமாக பயப்படுறாங்க. இல்லை இல்லை, இங்கே ட்ரீட்மெண்ட் வருது இல்லை, எவ்வளவு வருது, ஒரு சத்தம் தான், அப்படியே இங்கே ஒன்றுக்கு போயிடும். அடுத்த தடவைலாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. உள்ள வயசு ஒன்றரை ஆயிடுச்சுல, ரெண்டு வயசாக இன்னொரு மாதம் கொஞ்சம் டைம் ரொம்ப நாளாக காணுமே நினச்சேன். நான் ஒரு வண்டி போயிட்டுருந்தேன், ஒவ்வொரு ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை பரவாயில்ல, இம்ப்ரூவ் ஆயிடுச்சுல அண்ணோட. வேக்சின் புக் கொடுத்தாங்களா கேட்டிங்களா? இந்த மாதிரி தண்ணியாக அப்படி ஆகக்கூடாது பிளேட்டு, தெரியுதா கலர் எப்படி இருக்குங்க, நல்லா கருப்பாக டார்க்காக இருக்கும் பிளேட்டு, இதை பார்த்தாலே சொல்லுங்க. அனிமி ரத்த சோகன்னு சொல்லுவோம்ல, இம்ப்ரூவ் ஆயிடுச்சா? ஆயிருக்கா ஆகலையா தெரியல, இல்லை இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, மூஞ்செல்லாம் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் கொண்டு வந்த பிரச்சனை அவ்வளோ பெருசுப்பா, நான் என்ன பண்ணுறேன். இப்போ காரு பைக்குனா ரெண்டு பாட்டை கழட்டி போட்டு ஓட விட்டா ஓடும், உயிர் உள்ளதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆக போராடி தான் ரெடி பண்ணும். நீ என்ன பண்ணுற, படிக்கிறியா என்ன பண்ணுறப்பா?
ஏன் திடீர்னு கிரேடன் எடுத்தோன்னு பெரிய டாக்ல இறங்கிட்டீங்க. வழக்கம் இல்லைன்னு அதனாலதான் சரியாயிரும் இன்னைக்கு. இங்கே ரொம்ப ஒரு ஃபீமேல் வாங்கிக்கப்பா, சரியான ப்ரீடு இது. 8500 ரூபாய்க்கெல்லாம் அதெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுருந்துருப்பார் போல, ஏதோ கிடைச்சா சரின்ட்டு கொடுத்து விட்டார் போல. இதே வாங்கணும்னா ஒரு 25,000-30,000 வேணும்ப்பா அந்த டாக் வாங்கணும். அடுத்து காலெல்லாம் பக்காவாக இருக்குது, அந்த ஹிப் டிஸ்பிளேஷியான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை, ஸ்ட்ராங்கான காலு. அடுத்து நான் படுக்கிற இடத்துல சாப்பிட்டா தான் படிக்கும், முடிஞ்ச கைத்து கட்டில் மாதிரி ரெடி பண்ணிடுங்க. கம்பியில் அடிச்சுட்டு தாபாவில் எல்லாம் இருக்கும்ல, அதுலேயே ஹைட்டு கம்மி பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பின்னிட்டீங்கன்னா அதில் ஏறிப்படுத்திக்கணும். அதான் கிரேடனுக்கு கரெக்ட். கைத்து கட்டில் தெரியுங்களா, நூலில் கட்டணும், தேங்காய் நாரில் பண்ணணும். நான் கிரேடனை யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், நான் மெயின்டைன் பண்ண மாட்டேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா கால் புண்ணு, இந்த இடம் முழுக்க புண்ணாயிடும், மேகட்ஸு புழு வச்சுக்கணும், ஸ்கின் ப்ராப்ளம். ஸோ ராணிப்பேட்டையில் வந்து கிரேடன் கம்மி, கிரேடனே ஒரு 2-3 தான் இருக்கும். என்ன அது வயிறு ரொம்ப மோசமாயிடுச்சுப்பா. இதை ஒழுங்காக பார்க்கலன்னா காப்பாற்றிருக்க முடியாது. ஸோ அன்றைக்கி இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கலை, ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், அதை குழச்சிருக்காது. இதே மருந்தை எல்லாம் கொடுத்து அதை ரிமூவ் பண்ணாமல் இருந்தோம்னா குழச்சிருக்காது. நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ். ஸோ நல்ல பெட்டில் வரணும்னா கடைசி வரைக்கும் வீடியோலாம் பார்ப்பாங்க. நிறைய பேர் நம்பர் கேட்டு கிளினிக் நம்பர் எங்கே இருக்குன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை முழுசாக பார்க்குறது, சும்மா கொஞ்சோண்டு பார்த்துட்டு உடனே கேட்குது. அதுக்கெல்லாம் நான் ரிப்ளை கூட பண்ண மாட்டேன். இதை முன்னாடி வச்சோம்னா வச்சுக்கிட்டுங்களா, இந்த மாதிரிலாம் பொறுமையாக ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். பெரிய கூட்டம் ஒன்று, சும்மா பேருக்குன்ட்டு திருப்தி இருக்காது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, காப்பாற்றவும் முடியாது. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 15 கேஸுக்கு மேலேலாம் பார்த்தா காப்பாற்ற முடியாது. அதனால தான் வந்து நம்பரை எங்கேயும் போடுறது. பொறுமையாக ஒரு கேஸ் எல்லாம் பார்த்து நிதானமாக பார்த்தா மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அப்போ நீயும் வந்து அந்த லிஸ்ட்டு தான் கடைசி வரைக்கும் பார்க்கல. நீ போய் இன்னைக்கு பாரு, கடைசியில் போய் பாரு, 1 நிமிஷம் விசிட்டிங் கார்டு, இதே விசிட்டிங் கார்டு இருக்கும் எல்லா வீடியோலையும், எல்லா வீடியோலையும் இருக்கும். அங்கே தான் ட்ரிக் வச்சிருக்கேன். நானே இந்த கிளினிக் ஆரம்பிச்சதுல பாப்பாளு வெளி உலகத்துக்கு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, எங்கேயும் போனதே இல்லை, எல்லாமே அந்த யூடியூப்ல பார்க்கறது மட்டும்தான். 10 வருஷம் அப்படியே வாழ்க்கை ஒரு ஜுங்கா தானே சொன்னீங்க, அது பேர் பேரே பயங்கரமாக இருக்கு. கஷ்டம் டாக்ஸ் பார்க்குறது ஹியூமன் பார்க்குற மாதிரி பார்க்கணும், இல்லைன்னா காப்பாற்ற முடியாது. நம்ம கிளினிக்கில் வந்து இன்னைக்கு நான் ஒன்றும் எக்ஸ்ரே ஸ்கேனு பிளட் ரிசல்ட் எல்லாம் மேக்ஸிமம் எடுக்கவே மாட்டோம், மாதத்துக்கு ஒன்று அனுப்புனா பெரிய விஷயம். ஆனால் சேவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சேவ் பண்ணிடுவோம். முடியாத கேஸ்னு சிலது இருக்கும், கிட்னி ஃபெயிலியர், ரொம்ப ஏஜ்டானது, கெனைன் டிஸ்டம்பர், அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு 10,000 கேஸ் பார்க்குறேன்னு வச்சுக்க, 10-15,000 தான் பெரிய விஷயம்.
காரணம் எல்லாம் பொறுமையாக பார்க்குறது ஒன்று. அடுத்து நாய் ரொம்ப வருஷமாக நான் வளர்க்குறேன், கரெக்டாக தெரியும் நாய்க்கு என்ன பிரச்சனை வரும், பார்த்து ஒன்றுமே சொல்லிடு. ஜிந்தா அதே வந்து பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சார் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி மருந்து கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் பார்ப்போம். அந்த வீடியோ வரும் வைத்தியம் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.